எல்லாமே தான் தோன்றித்தனம் தான். நீங்க என்ன பண்ணி போயிருவீங்க, உங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஒரு திமிர்த்தனம் இருக்குல்ல, அதுதான் இதெல்லாம். எங்களுக்கு எல்லாம் ஏன் எந்த குற்ற உணர்ச்சி இல்லை? நீ பாரத்னு வையி, சூரத்துன்னு கூட வையி, எங்களுக்கு ஏன் பிரச்சனை? நான் ஓ நாட்டுக்கு நீ பேர் வைக்கிற, நாலு பேர் தலையிட முடியாது. இது ஏன் நாடு? தமிழ்நாடு. அவன் இந்த வில்லியம் ஜோன்ஸ் கையெழுத்து போட்டான்ல, அதுல தானே நீ இந்து. வெள்ளக்காரன் போட்ட கையெழுத்துனா இந்து, அந்த பேரை மாத்திரு. நீ ஒரே நாடுனா காவிரியில் எனக்கு தண்ணி ஏன் பெற்று தர முடியல? உன்னால ஒரே நாடை பேசுற, நீ அங்கே வாய் முடிக்கிட்டு மௌனமா இருக்க? பாரத நாடு, ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு. கொஞ்ச நாள் எங்கேயாவது ஓடுன அடிச்சு விரட்டுற காலம் வரலன்னா நீ பாத்துரு. இது என் நாடு, வடவேங்கடம் தென்குமரி ஆயிடே தமிழ் உருவம் நல்ல உலகம்னா நீங்க வடவேங்கடம்னு திருப்பதியே நினைச்சிட்டு இருக்க. வேங்கன்னா வெப்பம், கடம்னா இடம். அப்ப தக்கான பீடபூமி வர நான் பரவிருந்தேன்னு தொல்காப்பியம் படுது. வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாடின்னு. பாரத நாடே பைந்தமலர் நாடுன்னு உலகத்தை வைக்கிறேன். உனக்கு என்ன நாடு? இன்னைக்கு ஒரே தேர்தலை வந்து ஐயா கருணாநிதி 1971 ஆதரித்து பேசினதுக்கு தீர்மானம் நிறைவேற்றி நாங்கள் இதை முன்மொழிந்தோம்னு இருக்குது. உரிய காவிரி நதிநீர் பங்கீடு தரலைன்னா தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் உரிய தொகுதி பங்கீடு காங்கிரஸுக்கு இல்லை அப்படிங்கிற முடிவை எடுங்க. அப்படி எடுத்து காங்கிரஸை வெளியேற்றிட்டீங்கன்னா நான் மொத்தமாக வித்ரா பண்ணிட்டு உங்களை ஆதரிக்கிறேன். பணம் செல்லாதுன்னு சொன்னதுனால நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை பாரு, தீவிரவாதம் ஒழிஞ்சு, ஊழல் லஞ்சம் ஒழிஞ்சு. ஒழிச்சிட்டில்ல முதல்ல சுப்பிரமணிய சாமி யாரு? இது கட்சியிலே ஒன்று உனக்கு ஒன்றும் இல்லை. ஏதோ பழைய கஞ்சியை ஒரு ஓரத்தில் வச்சு தட்டி வச்சு ஊற்றுறாங்க, சாப்பிட்டு பேசாமல் படுக்கணும். நீ இப்போ சனாதனம்னு உன்னை பேச போய் சங்கி தொங்கி பிடிக்கிறான் பூரா. நீ பானர்ஜி எதிர்ப்பா, ஏன்னா உயர் சாதி பிராமணன். அகர்வால் எதிர்ப்பான், கெஜ்ரிவால் எதிர்ப்பான், சர்மா எதிர்ப்பான். ஐயா கருணாநிதி அவர்கள் சிலையை திறக்கும்போது ஐயா ஸ்டாலின் ராகுல் காந்தியை வருக நல்லாட்சி தருகணும்னு ஓடிட்டான். இந்த வாட்டி தம்பி அம்பாள் உதயம். உனக்கு சனாதனம்னா என்னன்னு தெரியுமா? தெரியாதுல்ல. உனக்கு உன் நண்பன் சந்தானந்தன் தெரியும், எனக்கு என் சந்தானந்தன் தெரியும்னு சொல்லிட்டு போண்டி தானே. சனாதன ஒழிப்பு சரி. இதுவரை திமுக பொது தொகுதியில் ஒரு ஆதி தமிழ் குடி தேவேந்திரர் அல்லது பறையல் யாரையாவது நிறுத்தினது சொல்லு. இங்கே தமிழ்நாட்டு அமைச்சரவையில் ஆதி திராவிட நலத்துறை தவிர ஒரு தொகுதி கொடுத்ததா சொல்லு. ஆனால் இதெல்லாம் பேசாத காமராஜ் அயோத்திதாச பண்டிதருடைய பேரன் பரவேஸ்வரனை கூப்பிட்டு சேகர்பாபு இருக்கிற அறநிலைத்துறைக்கு அமைச்சரப்பட்ட. நீ ஆரிய பெண் பார்ப்பன பெண் ஜெயலலிதா, அருந்ததியர், தாழ்த்தப்பட்ட குடி, தனபாலத்துக்கு ரெண்டு முறை சபாநாயகராக்கி எவன் வந்தாலும் எந்திரிக்கிற மாதிரி ஒரு பதவி கொடுத்து உட்கார வச்சாங்க. நாளைக்கு நடக்க போற பாராளுமன்ற தேர்தலில் எங்க அண்ணன் திருமாவளவன் 40 பிரச்சாரத்துக்கு நீங்க கூட்டிட்டு போவீங்களா? கூட்டணி கட்சியின் கொடியில விடுதலை சிறுத்தைகள் கொடியை மட்டும் ஏறி அர்த்தம் வேண்டா. இன்னும் ரெட்ட கோலை முறை இருக்கு, இன்னும் ரெட்ட கோலம். நீ வெக்கப்படு, வச்சு கூட செத்துப்போ. நீ தானே தலாளான் இருக்க, அதை ஒழிக்க முடியல. அப்புறம் என்ன சனாதனத்தை ஒழிக்கிற? நீ ஆதி தமிழ் குடியை பழங்குடி பறையனை நீ தான் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாம்னு கேட்ட நீங்க சனாதனத்தை ஒழிக்கிறீங்களா? இது இந்த பிஜேபியில எந்த கொம்பாதி கொம்பன் வச்சாலும் நான் உடன்பட மாட்டேன். மனித பிறப்புல, மானுட பிறப்புல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாகுபாடு பற்ற எவனும் என் எதிர்த்தான். தன்னை போல எலும்பு நரம்பு சதை ரத்தம் பசி உறக்கம் கனவு கண்ணீர் கொண்ட சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காணுகிறதுக்கு பேரு நோய், மன நோய். அதான் அவர் சொல்றார் கொடிய வைரஸ். மாமன்னன் படம் எடுத்து பயன்ல, அதுல நீ நடிச்சு பயன்லடா தம்பி, செயல்படுத்தணும். போடு 20 ரெண்டு தொகுதி, தென் மாவட்டத்தில் ஒரு தேவேந்திர போடு, இந்த மாதிரி வட மாவட்டத்தில் ஒரு ஆதி தமிழ் குடி போடு பொது தொகுதியில. அப்ப நீ பேசு. ஒவ்வொருத்தரும் உங்களை காலை கழுவி நாங்கள் குடிக்கணும், உங்க காலில் விழுந்து கும்பிடணும், உங்களுக்கு கோயில் விட்டு வணங்கணும். இது எவ்வளவு கொடூரமான மனநிலைன்னு பாருங்க. அது குஷ்பு அவர்கள் பேசுறது எவ்வளவு வழியா இருக்குன்னு பாருங்க. அப்ப அந்த கோயில் இடிக்காம விட்டது எங்களுடைய பெருந்தன்மை தானே, எங்க இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் கொடுமை இல்லையா? அப்படி பேசுறது நீங்க எப்படி ரசிக்கிறீங்க? நீங்க 10 மேல கூட தரங்கிறது. நான் கூட சொல்றேன், 100 கொடுக்குறேன் தலையை வெட்டுங்க. இந்த சாமியார் தலை பெருவிழாவும் தாத்தாவின் நினைவு நாளும் ஒன்றாக இருக்கிறது. தமிழ் பிள்ளைகள் நாங்கள் அவர்களை போற்றி வணங்குவதும் அவர்கள் வழியை நடப்பதும் எங்கள் கடமையாகிறது. இந்த கடமையை உணர்ந்து வழி நடப்போம் என்கிற உறுதியை இந்நாளில் ஏற்கிறோம். எதையெல்லாம் தம்பி அவங்க முன்னறிவிப்பு செய்து முறைப்படி செஞ்சிருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க? ஒரு சம்பவம் பார்ப்போம். பிஜேபி ஆட்சியில் ஏதாவது ஒன்று இப்போ கச்சத்தீவு எடுத்து கொடுத்ததே இந்திரா காந்தி வந்து யார்ட்டும் கேட்டாங்களா பொதுவாதம் நடந்ததுனால எல்லாமே தான் தோன்றித்தனம் தான். நீங்கள் என்ன பண்ணி போயிருவீங்க, உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஒரு திமிர்த்தனம் இருக்குல்ல, அதுதான் இதெல்லாம். நீ என்னடா பண்ணிடுவ, என்ன பண்ணிடுவ அப்படின்னு ஒன்று கேள்வி இருக்குல்ல, அதுதான் இது. எங்களுக்கெல்லாம் ஏன் எந்த குற்ற உணர்ச்சி இல்லை? நீ பாரத்துன்னு வையி, சூரத்துன்னு கூட வையி, எங்களுக்கு ஏன் பிரச்சனை? நான் ஓ நாட்டுக்கு நீ பேர் வைக்கிற, நான் அதை பற்றி தலையிட முடியாது. இது ஏன் நாடு? தமிழ்நாடு. அதனால நீ ஓ நாட்டுக்கு என்ன வேணான்னு பேர் வை. நம்ம என்ன எழுப்புறோம் பாரத்துன்னு வைக்கிறீங்க? காரணம் வெள்ளக்காரன் வச்ச பேர். நாடே அவன் உருவாக்கி கட்டி வச்ச நாடு தானே. அவன் இந்த வில்லியம் ஜோன்ஸ் கையெழுத்து போட்டான்ல, அதில் தானே நீ இந்து. வெள்ளக்காரன் போட்ட கையெழுத்துனா இந்து, அந்த பேரை மாத்திருன்ற.
ரொம்ப ரோசம் இருக்குல்ல, தன்மானம் இருக்குல்ல, பாரத்னு பேர் வையி. இதையும் எடுத்துட்டு வேற பேர் வையி. நான் பேர் மாத்துறது இதெல்லாம் என்னது இப்படி பேரை மாத்திட்டா நாடு 150 லட்சம் கோடி கடன் இருக்கு, தள்ளுபடி பண்ணிட்டு போயிடுவானா? எல்லாருக்கும் கல்வி, எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு, பசி இல்லாத பாரதம் அப்படிலாம் உருவாயிருமா? என்னத்தையோ தேர்தல் வரும்போது ஏன் இவ்வளோ நாள் ஆட்சிக்கு வந்தபோதே பாரத்னு மாற்றிக்க வேண்டியதான தம்பி. 4 மாதத்தில் தேர்தல் இருக்கு, சிலிண்டர் விலை குறையுது, இது குறையுது, சட்ட விதிகள்லாம் விதி இதெல்லாம் பேர்கள்லாம் மாறுது. சரியாக சந்திராயனில் போய் சந்திராயன் போய் விண்வெளியில் நிலவில் இறங்குது, இங்கே சூரியனுக்கு போகுது, ஆதித்யா போகுது, அடிவயிறு பசிக்குது, இதெல்லாம் இப்போ இங்கே சேட்டையெல்லாம் நீங்கள் சகித்துக்கொள்ள முடியாது. என்னவோ ஒன்றும் அதிகார திமுறில் ஆட வேண்டியதுதான். அதை நம்மளும் வேறு வழி இல்லாமல் 9.5 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இது மாதிரி அவசரமாக பாரத் இது மாதிரி உருவாக்கக்கூடிய அவசியம். மாநில தன்னாட்சி பேசியவர்கள் என்னையும் போல் வழிமேற்ற பிள்ளைகள் தான் கத்திரமே ஒழிய, மாநில தன்னாட்சி பேசியவர்கள் இந்த திராவிட நாடு கோரிக்கை வைத்தவர்கள் அவர்கள் என்ன பேசுகிறாங்கன்னு தான் பிரச்சனை. இது இதில் என்ன ஆழ்ந்து பார்க்கணும்னா, இந்தியா ஒரே நாடு அல்ல, அது தேர்தல் அரசியலமைப்பு சட்டமும் சொல்லலை. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ரேடியோவே ஆல் இண்டியா ரேடியோ தான், இந்திய ரேடியோலாம் கிடையாது. இந்தியா தட் இஸ் பாரத் செல்பியான் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான். திடீர்னு தேவைன்னா இது ஐக்கியங்களில் ஒன்றிய மாநிலங்கள் அவைதாது, உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். மாநிலங்கள் அவைதான். அப்போ மாநிலங்கள் அப்படின்னா பல நாடுகள், பல தேசங்களின் ஒன்றியம் தான் அப்படிங்கும்போது ஒரே நாடுங்கிற வார்த்தை எப்படி? ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே தேர்தல், ஒரே வரி, ஒரே தேர்வு, ஏற்கிறேன், ஒரே நீர் எங்க? நீ ஒரே நாடுனா காவிரியில் எனக்கு தண்ணி ஏன் பெற்றுத்தர முடியல உன்னால? ஒரே நாடை பேசுற நீ அங்கே வாய் முடிக்கிட்டு மௌனமா இருக்க? ஒரே ரேஷன் கார்டு இருக்கு, டெல்லியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும், காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி ஒரே ரோடு இருக்கு, நீர் எங்க? ஒரே நீர் இருக்குமா என்ன? எனக்கு எப்படி நாட்டுப்பட்டு வரும்? கச்சத்தீவை திருப்பி எடுக்க மாட்டேன், எதிர் நாட்டு கொடுத்துட்டு அவன் சுட்டு சுட்டு கொள்றேன், இங்கே தண்ணீரை வாங்கி தர மாட்டேங்கிற, வாயை முடிக்கிட்டு பேசாமல் இருந்துக்கிற, அங்கே நீ தண்ணியை கொடுன்னு பிஜேபி சொன்னால் அங்கே தோத்து போயிடுவேன், காங்கிரஸ் சொன்னால் அங்கே தோற்று போயிடுவேன். நான் நாங்கள் மானங்கட்ட ஒரு கூட்டம் இருக்கும்ல, மானங்கட்ட கூட்டம் சோத்துக்கு பதிலாக வேறு தின்ட்டு, அது நீ என்ன பண்ணாலும் உனக்கு ஓட்டை போட்டு ஜெயிக்க வைக்கிறோம். அதனால் நீ திமுறில் ஆடுற, தண்ணி தர முடியாதுன்னு சொன்னவனுக்கு எனக்கு ஓட்டு போட முடியாதான்னு சொல்கிற ஒரு மான தமிழ் மக்கள் முடிவெடுக்கல இல்லை, அதனால நீ ஆடுற. நீ அவள் எங்கே இருக்குது? ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு நான் கொடுக்குறேன், பீகாரி நிற்பான், பீகாரில் நான் நிற்க முடியுமா வரிசையில்? நிற்க விடுவியா? அப்போ இது எப்படி எடுத்துக்கிறது பாருங்கள். காலையில் செய்தியில் பார்த்தா தஞ்சை நிலம் முழுக்க வறண்டு விடுபட்டு இருக்குது, பயிர் காஞ்சிருக்குது. இன்றைக்கி பயிர் காஞ்சிருக்கு, நாளைக்கு என் வயிறு காஞ்சி கிடக்கும். தண்ணி தர மறுக்கிறவனுக்கு என் வாக்குதுக்கு, என் வாழ்க்கை பற்றி கோலப்படாதவனுக்கு உன் வாக்குது, என் வாக்குதுக்கு உனக்கு. ஒரே நாடு, ஒரே நாடற்றவன் செய்கிற சேட்டை தம்பி இது. நான் தமிழன், எனக்கு ஒரு நிலப்பரப்பு, அவர் தெலுங்கர், அவருக்கு ஒரு நிலப்பரப்பு, அவர் மலையாளி, அவருக்கு ஒரு தேசிய நிலம், அவர் கன்னடர், அவருக்கு தேசிய நிலம், பீகார் தேசிய நிலம், உனக்கு எங்கே இருக்குது? அதனால் இந்த ஒட்டுமொத்த நாடை எனதாக்கி கொள்வதுக்கு, தனதாக்கி கொள்வதுக்கு துடிக்கிறேன். பாரத நாடு, ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, கொஞ்ச நாள் எங்கேயாவது ஓடுன்னு அடிச்சு விரட்டுற காலம் வரலன்னா நீ பார்த்து. இந்தியாங்கிற பேரை பாரத்ன்றது மாத்திரம் இது வந்து இந்தியா வந்து இந்துக்களின் நாடுங்கிற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திருக்கா இந்த பாரத்ங்க? அதை நோக்கித்தான் அவர் நகவா. அவங்களுடைய கோட்பாடு இந்து, இந்தியா, இந்தி. இப்போ இந்துன்னு இல்லை, அவங்க பாரத், மகாபாரத்திலேருந்து அந்த மகாபாரதம், பாரத் மாதாக்கு ஜெயின்னு போடுறதுக்கு வசதியாக இருக்கும், அதுக்காக பாரத்னு மாத்துறாங்க. அது அவங்க வசதி, ஏன்னா அது அவங்களுடைய கோட்பாட்டை கடைப்பிடிக்க நினைக்கிறாங்க. எனக்கு ஒரு கோட்பாடு இருக்கு, நான் அதை கடைப்பிடிக்க நினைக்கிறேன். இது என் நாடு, வடவேங்கடம் தென்குமரி ஆகிடே தமிழ் உருவம் நல்ல உலகம்னா, நீங்கள் வடவேங்கடம்னு திருப்பதியே நினச்சிக்கிட்டு இருக்க, வேங்கன்னா வெப்பம், கடம்னா இடம், அப்போ தக்கான பீடபூமி வர நான் பரவி இருந்தேன்னு தொல்காப்பியம் பாடுது. பகுருளி ஆற்றுன்னு பன்மொழி அடுக்கத்து குமரி கொடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயம் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழின்னு என் சிலப்பதிகாரம் பாடுது. வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழின்னு. அப்போ நான் என்ன பேசுறது? பாரத நாடே பைந்தமிழர் நாடுன்னு முழக்கத்தை நான் வைக்கிறேன். உனக்கு என்ன நாடு இது? அப்போ அண்ணல் அம்பேத்கரின் அரசியல் சாசனத்தை ஏற்க அவரே சொல்கிறார்ல, இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள்னு. அப்போ ஏற்கிறியா எதிர்க்கிறியா? இந்த நாட்டை என் நாடு என்று சொந்தம் முன்னாடி கொள்ள இந்த நிலப்பரில் ஒரே ஒரு இனத்துக்கு தான் உரிமை உண்டு, தமிழ் இனத்துக்குன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? நீ இந்துவாயிரு, இஸ்லாமியராக இருக்கிறது, நாங்கள் தமிழர்கள், இது என் நாடு, தமிழ்நாடு, அதனால தான் இங்கே உனக்கு வேலை இல்லைன்னு நம்ம தடுக்கிறது காரணம். அவர்கள் அதிகாரம் இருக்குது, மாநில உரிமை பேசினவர்கள் சரணடைந்து விட்டார்கள், இவர்களே ஒரு நாடு ஒரு ரேஷன் கார்டை ஆதரிக்கிறாங்க. இன்றைக்கி ஒரே தேர்தலை வந்து ஐயா கருணாநிதி அவர்கள் 1971 ஆதரித்து பேசினது இருக்குது. தீர்மானம் நிறைவேற்றி நாங்கள் இதை முன்மொழிந்தோம்னு இருக்குது. இன்றைக்கி எதிர்க்கிறீங்க, அது அன்றைக்கு தேவை, இன்றைக்கி தேவைக்கிறது நீங்கள் பேசுகிறீங்க, அதை நம்ம விட்டுருவோம். இந்தியா ஒரே நாடா, முதல்ல அதை பேசி முடிவு பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்த கட்டத்துக்கு நகர்வோம். நீ இது வரைக்கும் பாராளுமன்ற தேர்தல் எத்தனை கட்டமாக நடத்திருக்கிய? குறைஞ்சது 4. மேற்கு வங்கத்தில் மட்டும் 8 கட்டமாக தேர்தல் நடத்தினீங்களா இல்லை? அமையா மம்தாவை தோக்கடிக்கணுங்கிறதுக்காக நடத்துனீங்க. இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தலாக எப்படி கொண்டு வருவீங்க?
தேர்தல் ஆணையமே சொல்லுது 9000 கோடி வேணும் வாக்கு எந்திரம் மட்டுமே நம்ம தயார் பண்ண, அதுக்கப்புறம் இந்த இருக்கிற அதிகாரிகளை வச்சு நடத்துறது ரொம்ப கடினம். அப்படியே நடத்துவீங்க ராமநாதபுரத்துல வந்து பிரதமர் மோடி போட்டிட்டா நாம் தமிழர் போட்டிடாது நீங்க சொல்லிருக்கீங்க. போட்டிடாதுன்னு தப்பு தப்பா கேள்வி, போட்டிடும் நான் போட்டிடுவேன் அப்படிதான் சொல்லியிருக்கேன். வெளியே போட்டிடாதுன்னு ஒருவேளை திமுக வந்து இதுவரை நேரடியாக மோதாது, தெரியாமல் மோதினது அம்மா தமிழிசையோட கனிமொழி அவர்கள் வந்து தூத்துக்குடியில் மோதிட்டாங்க, மீதி எல்லாம் கூட்டணி விட்டு தப்பிச்சிரும். அதனால் இந்த வாட்டி அவர் நிற்க மாட்டார். ஒருவேளை நின்னார்னா நீங்கள் வலுவான ஒரு வேட்பாளர் போட்டு தாமரை உதயசூரியன் அப்படின்னு போட்டியை உருவாக்குனீங்கன்னா அந்த இடத்துல நான் ஒரு இஸ்லாமிய தங்கச்சி தான் வேட்பாளர் நிறுத்த போகிறேன், நான் திரும்ப பெற்றுக்கிறேன். பெற்றுக்கிட்டு உங்களுக்கு அது ஒரு நோக்கம் அவரை தோக்கடிக்கணும் அவ்வளோ தானே, நான் சேர்ந்து நான் உனக்கு ஆதரித்து வேலை செய்கிறேன்றேன். அதுதான் எங்கள் கோட்பாடு, குழப்பிக்காதீங்க. கட்டாயம் நான் போட்டி போடுவேன் 40 தொகுதியில். இந்த ஒரு காரணத்திற்காக நான் திரும்ப பெறுவேன்றேன். ஒருவேளை இஸ்லாமிக் சிறைக்கைதியில் இன்றைக்கி விடுதலை செய்ய 15ஆம் தேதி என் மக்கள் பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்காங்க, அண்ணா பிறந்த நாளைக்கு நீங்கள் விடுதலை செஞ்சீங்க அதனால் உங்களுக்கு நெருக்கடி வருது அப்படின்னா அப்போ நான் வந்து நீங்கள் போட்டியிடலை 20 தொகுதியா 15 தொகுதியா அதில் நான் என் வேட்பாளர் திரும்ப பெற்று உங்களுக்கு ஆதரிக்கிறேன். ஒரு இஷ்யூ பேஸ்டாக சப்போர்ட்டுங்கிறேன், அதை விளங்கணும். சும்மா அது கூட்டணிக்கு போயிட்டு திமுக நான் எது ஏன்னா எனக்கு வந்து தேர்தல் அரசியல் கட்சி அரசியலை விட மக்கள் அரசியல் தான் எனக்கு முதன்மையானது. அதனால தான் திரும்ப சொல்கிறேன், உரிய காவிரி நதிநீர் பங்கீட்டு தரலைன்னா தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் உரிய தொகுதி பங்கீடு காங்கிரஸுக்கு இல்லை அப்படிங்கிற முடிவை எடுங்கிறேன். அப்படி எடுத்து காங்கிரஸை வெளியேற்றிட்டீங்கன்னா நான் மொத்தமாகவே வித்ரா பண்ணிட்டு உங்களை ஆதரிக்கிறேன். 2011 ஜெயலலிதா அம்மையார் ஆதரித்தேன், 14 ஆதரித்தேன், அந்த மாதிரி ஆதரிக்கிறேன். எனக்கு பாராளுமன்றம் ஒரு பெரிய கனவு இல்லை, எனக்கு இது என் தேசம், இந்த தேசத்தில் நான் அதிகாரத்துக்கு வரணுங்கிறதா எனக்கு விருப்பமே வழிய அது ஒன்றும் இல்லை. அதை அவர் செய்வாரான்னு கேளுங்க. யாரை கேட்டு பணம் செல்லாதுன்னு சொன்னீங்க? பணம் செல்லாதுன்னு சொன்னதுனால நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை பாருங்க, தீவிரமாக தான் ஒழிஞ்சிடும், ஊழல் லஞ்சம் ஒழிஞ்சிடும். ஒழிச்சிட்டில தீவிரவாதிகளால் என் உயிருக்கு ஆபத்துன்னு நீங்கள் கத்துறீங்க. அப்புறம் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் புல்மாவா மாவட்டத்தில் தாக்குதல் நடந்தது, நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் ஊழல் லஞ்ச வழக்கில் நிறைய அமலாக்கத்துறை போய் நோண்டுறீ, அப்போ ஒழியல, அப்போ ஃப்ராடு தனம் தானே, பொய் தானே, அது ஃபால்ஸ்கோப்பு தானே, அதுக்கு ஒரு வருத்தம், சாரி தப்பு நடந்துருச்சு. சொர்க்கத்தில் கொண்டு வைப்பேன் 50 நாள்லன்னா எவன் போனான் சொர்க்கத்துக்கு? செத்து பல பேர் போனான். நீங்கள் எங்கே கொண்டு வச்சிங்க? எங்களை சோத்துக்கலாமல் திருவள்ள நிற்க வச்சிங்க, சொர்க்கத்தில் எங்கே கொண்டு வச்சிங்க? அதுக்கு நீங்கள் விலகுங்க, பதவி விலகுங்க, விலகுங்க. திட்டமிட்டு நடத்துனீங்க மணிப்பூரில் கலவரத்தை, உங்களுக்கு தெரியாமல் நடக்குதா? ஒரு நாட்டை ஆளுகிற இந்த பிரதமர், குடியரசுத் தலைவர், இராணுவ அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர், இந்த உளவுத்துறை பிரிவு இதுக்கெல்லாம் தெரியாமல் நடந்துருதா தம்பி கலவரம்? அதுக்கெல்லாம் தார்மீக பொறுப்பேற்று ஒரு தொடர் வண்டி விபத்துக்கு பதவி பொறுப்பேற்று வழங்கினார் ராகுல்சாமி. எத்தனையோ தலைவர்கள் இந்த மண்ணில் தொடர் வண்டி விபத்துக்கு ஆக்சிடென்ட்டுக்கு, சாரி நான் விளைக்கிறேன் இதுக்கு தகுதியற்றவன் ஆகிட்டேன், நீங்கள் ஏன் அதை செய்யலை? சேகர் பாபு விலகிறதா இல்லையான்னு மக்கள் முடிவு பண்ணோம், அவர் தப்புன்னா அடுத்த தேர்தலில் அவர் தோக்கடிப்பாங்க. நீ விலக சொன்னேன்னா இப்போ நான் முதலமைச்சர்னா இந்த அறநிலையத்துறைன்னு பேர் இருக்குது, அதை எடுத்துருவேன், தமிழர் சமய அறநிலையத்துறைன்னு போட்டுருவேன். என்ன பண்ணுவேன் நீங்கள் வந்து, இல்லை என்ன பண்ணுவேன்? இதெல்லாம் கொடுமை இல்லையா? என்னத்தையாவது பேசிட்டு இருக்குது, பதவி விலை இவர் சொன்னால் விளையிடணும், சுப்பிரமணியம் சொன்னால் ஆட்சியை கலத்திடணும். டே என்னங்கடா உங்கள்ட்ட என்ன, நீங்கள் தான் என்ன மெயின் போர்டே நீங்கள் தானே, டிரான்ஸ்ஃபார்மே நீங்கள் தானே, நினச்சா எங்களுக்கு மின்சாரம் தருவியா இல்லைன்னா பண்ணி போட்டுருவீல தம்பி, இது ஓநாடு தம்பி, ஏ நாடு, நீ ஒண்டி பிழைக்கிற புரிஞ்சுக்கிட்டு நான் நினச்சா அதை களைச்சி விட்டுருவேன், நான் நினச்சா அதை இது பண்ணி விட்டுருவேன். முதல்ல சுப்பிரமணிய சாமி யார்? அது கட்சியிலே ஒன்று உனக்கு ஒன்றும் இல்லை, ஏதோ பழைய கஞ்சியை ஒரு ஓரத்தில் வச்சு தட்டு வச்சு ஊற்றுறாங்க, சாப்பிட்டு பேசாமல் படுக்கணும், சும்மா வந்துக்கிட்டு பிரியாணி சாப்பிடுறாங்க, வீட்டுக்குள்ளே போய் விருந்து சாப்பிடலாம் ஆசைப்படக்கூடாது, ஒரு துளியெல்லாம் மதிக்கிறாங்களே உன்னையே. ஆனால் ஒரு புறம் திமுக வந்து உங்களை கடுமையாக எதிர்க்குது, நீங்கள் பாஜகவுக்கு ஆதரவாக பேசுகிறீங்கிறாங்க, மற்றொரு புறம் வந்து பாஜக அண்ணாமலை நேற்று பேசும்போது நீங்கள் திமுகவுக்கு ஆதரவாக, நீங்கள் எல்லாம் ஒரு பட்டிமன்ற நடத்தி ஒரு முடிவுக்கு வாங்க. சீமான் யார்? சீமான் திமுகவின் பீட்டிமா, இவங்க பாரதிய ஜனதாவின் பீட்டிமா? நான் தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டேன், நீங்கள் தாண்டா மாறி மாறி என்னையே தமிழ்நாட்டின் பீட்டிங்கிறீங்க, திமுக அகில இந்திய பிஜேபியின் பீட்டிமா. நீ இப்போ சனாதனம்னு உன்னை பேச போய் அவன் அதை நல்லா பிடிச்சிக்கிட்டு சங்கி தொங்குறான் பாருங்க, சங்கி தொங்கி பிடிக்கிறான் பூரா. நீ பானர்ஜி எதிர்ப்பா, ஏன்னா உயர் சாதி பிராமணன், அகர்வால் எதிர்ப்பான், கெஜ்ரிவால் எதிர்ப்பான், சர்மா எதிர்ப்பான், நீ கொளுத்தி போட்ட உத்தவ் தாக்கரே எல்லாம் எதிர்க்கிறான். போன தடவை கூட்டணி அமைஞ்சிச்சு, ஐயா கருணாநிதி அவர்கள் சிலையை திறக்கும்போது ஐயா ஸ்டாலின் ராகுல் காந்தியை வருக நல்லாட்சி தருகணும்னு ஓடிட்டான். இந்த வாட்டி தம்பி அம்பாடி உதயம், உனக்கு சனாதனம்னா என்னென்னு தெரியுமா? தெரியாதுல்ல உனக்கு, உன் நண்பன் சந்தானந்தன் தெரியும், அது எனக்கு என் சந்தானந்தன் தெரியும்னு சொல்லிட்டு போக வேண்டிதானே,
சனாதனம்னா என்ன? சனாதன ஒழிப்பு பேசுவோம். சனாதன ஒழிப்பு 5 வயசில் எங்கள் தாத்தா ஆரம்பித்து 90 வயசில் போராடினாருங்க. நான் ஒத்துக்கிறேன், மதிக்கிறேன். ஒழிச்சதுக்கு செஞ்ச முயற்சி சொல்லணும். தம்பி, உங்கள் எல்லார்ட்டையும் நான் பொதுவாக கேட்குறேன். தம்பி உதயநிதி வச்சதுலேருந்தே நம்ம விவாதத்தை தொடங்குவோம். சனாதன ஒழிப்பு சரி. இதுவரை திமுக பொது தொகுதியில் ஒரு ஆதி தமிழ்குடி தேவேந்திரர் அல்லது பறையர் யாரையாவது நிறுத்தினது சொல்லு. கேட்டால் கண்ட இங்கே தமிழ்நாட்டு அமைச்சரவையில் ஆதி திராவிட நலத்துறை தவிர ஒரு தொகுதி கொடுத்ததா சொல்லு, ஒரு அமைச்சரவை கொடுத்ததா சொல்லு. ஆனால் இதெல்லாம் பேசாத காமராஜ் அயோத்திதாச பண்டிதருடைய பேரன் பரவேஸ்வரனை கூப்பிட்டு சேகர்பாபு இருக்கிற அறநிலைத்துறைக்கே அமைச்சரப்பட்டார். இன்னைக்கு இருக்காரு அந்த இடத்துக்கு. அப்போ என்னங்க நீங்கள் ஒரு தாழ்த்தப்பட்டவரை தூக்கி அறநிலைத்துறைக்கு அமைச்சராக போட்டாங்கிறதுக்கு பெரியவர் சொன்ன பதில பாருங்கள். விடு, எத்தனை நாளைக்கு என்ன கோயிலுக்குள்ள விடு விடுன்னு போராடிக்கிட்டு இருக்கிறது? இனி பரமேஸ்வரனுக்கு இவன் தலப்பாக கட்டி தானே தீரணும். அது புரட்சி, அது சனாதன ஒழிப்பு. நீ ஆரிய பெண் பார்ப்பன பெண் ஜெயலலிதா தலித்தெளிமலை கூட்டி பொது தொகுதி திருச்சியில் நிறுத்தி வெள்ள வச்சாங்க, அது சனாதன ஒழிப்பு. அருந்ததியர் தாழ்த்தப்பட்ட குடி தனபாலை தூக்கி 2 முறை சபாநாயகராக்கி எவன் வந்தாலும் எந்திரிக்கிற மாதிரி ஒரு பதவி கொடுத்து உட்கார வச்சாங்க. தனபால் வரும்போது முதலமைச்சரே எந்திரிக்கணும். அப்படி ஏதாவது செஞ்சுருக்கா? பெரம்பலூர் பொது தொகுதி தனித்தொகுதியிலேருந்து பொது தொகுதி ஆயிடுச்சு, நல்லா கேட்டுக்கிறணும். பொது தொகுதி ஆயிடுச்சு ஆயிடுச்சுல ஐயா கண்ணா, நீ என்ன பண்ணியிருக்கணும்? உன் சொந்த ஊர் அங்கேயே நில்லு ராஜான்னு சொல்லியிருக்கணும். பொது தொகுதியில் நீ அவனை தமிழனாக பார்க்காம தாழ்த்தப்பட்டவனை தூக்கி நீலகிரிக்கு தூக்கி விட்டீங்க. இதுதான் சனாதன ஒழிப்பா? இதான் ஒழிப்பா? சரி, இன்றைக்கி மினிஸ்டராக இருக்கு, நீங்கள் இருக்கும்போது ஐயா கருணாநிதி இருக்கும்போது நீங்கள் துணை முதல்வராக இருந்தீங்களே, டிப்டி சீஃப் மினிஸ்டரா? அப்படி ஒரு ஆதி பறையரை தூக்கி அல்லது பல்லரை தூக்கி போடு பார்ப்போம், தேவேந்திர தூக்கி போடு போடு பார்ப்போம். சனாதன ஒழிப்புக்கு முயற்சி வேங்கை வயலில் எடுத்த நடவடிக்கை என்ன? இந்த கோயிலில் பூட்டப்பட்டு அந்த கோயிலுக்கு அந்த ஊர் பேர் என்ன? மேல்பாதியில் நீ கோயிலை திறந்து உள்ள போய் கும்பிடான்னு சொன்ன சனாதன ஒழிப்பு முயற்சி. நீ பூடி சாவி எடுத்துகிட்டு வந்து என்ன சனாதன சனாதன ஒழிப்பு? என்னது என்ன சனாதன ஒழிப்பு? சரி விடு, கூட்டணியில் எங்கள் அண்ணன் வச்சுருக்கேன். இந்த தமிழ் மக்கள் பெரிதும் நேசிக்கிற போற்ற பக்க ஒரு தலைவன், இந்த ஒடுக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு போராடி இருக்க ஒரு தலைவன், நாங்கள்லாம் பெரிதும் மதிக்கிற எங்கள் அண்ணன் திருமாவளவனை சிதம்பரம் தொகுதியை விட்டு வேறு தொகுதிக்கு பாராளுமன்றத்துக்கு நீ பரப்புரைக்கு ஏன் குட்டி இல்லை? அதே கட்சியை சேர்ந்த ஐயா ரவிக்குமார் இருக்கிற விழுப்புரத்துக்கு கூட நீ குட்டி இல்லை ஏன்? இன்னைக்கு நாளைக்கு நடக்க போகிற பாராளுமன்ற தேர்தலில் எங்கள் அண்ணன் திருமாவளவன் 40 தொகுதிக்கும் பிரச்சாரத்துக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போவீங்களா? கூட்டணி கட்சியின் கொடியில் விடுதலை சிறுத்தைகள் கொடியை மட்டும் ஏறி அர்த்தம் வேண்டா, காட்சி வேணுமா உங்களுக்கு? இதுதான் சனாதன ஒழிப்பா? கூட்டணி கட்சி தலைவர்களின் படத்தில் அந்த அவர் படத்தில் மட்டும் வெள்ளத்தால் ஒட்டி மறைச்சவேன், இதுதான் சனாதன ஒழிப்பா? நீங்கள்லாம் உட்காரும்போது அவர் எங்கே உட்கார வைக்கிறீங்க? உங்களுக்குள்ளே இருக்கிற அடுக்கே கொடுமையான சனாதனம். வீட்டுக்குள்ளே ஐயரையெல்லாம் கூட்டி வந்து பூஜை பண்ணுறது அது சனாதன ஒழிப்பா? அப்போ ஒழிப்பா சொல்லுங்க, கொடுமை சனாதன ஒழிப்பு. நாங்கள் சனாதன ஒழிப்பு ஒரு முயற்சி கூட எடுக்கல, ஒரு சின்ன காலடி கூட தூக்கல. இன்னும் ரெட்ட கோலை முறை இருக்கு, இன்னும் ரெட்ட கோலம் நீ வைக்கப்படு, வச்சு கூட செத்துப்போ. நீ தானே தலாலான் இருக்க, அதை ஒழிக்க முடியல, அப்புறம் என்ன சனாதனத்தை ஒழிக்கிறேன்? நீங்க எல்லாம் நல்லா கவனிச்சுக்கங்க. நீ உங்களுக்கு காட்சி இருக்கு, ஆவணம் இருக்கு, நான் எடுத்தாரேன். தம்பி வன்னியரசு கூட நிற்கிறாரு, அவர் பதிவு பண்ணதான் நீ சொன்ன தொலைக்காட்சியில். பொதுக்குளத்தில் எப்படி நீங்கள் குளிக்கூடாதோ, பொதுப்பாதையில் எப்படி நடக்கூடாதோ, அப்படி பொது தொகுதிக்கு நீங்களாம் ஆசைப்படலாமா அப்படின்னு கருணாநிதி அவர்கள் கேட்டார். எங்களை பார்த்துன்னு தம்பி வன்னியரசு நியூஸ் 7 நேர்காணலில் பேசினது இருக்குது. ஆதி தமிழ்குடிய பழங்குடி பறையனை நீ பொது தொகுதிக்கு ஆசைப்படலாம்னு கேட்ட நீங்கள் சனாதனத்தை ஒழிக்கிறீளா? ஒழிக்கிறீளா? சனாதனத்தை வேண்டும்னு தொங்குற அவனுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? இப்போ நீங்கள் தான் சனாதன ஒழிப்பு பேசுகிறீளா? பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று மறைவாடிய வள்ளுவ பிறந்தகையிலிருந்து தொடங்கியிருக்குது சனாதன ஒழிப்பு, சனாதன எதிர்ப்பு. அதுக்கு பிறகு வள்ளலார், எங்கள் தாத்தா வைகுந்தர், எங்கள் தாத்தா வள்ளலார்லேருந்து தொடர்ந்து வருது. இந்த சனாதன கொடுமைக்கு எதிராக தான் சுத்த சன்மார்க்கம்னு ஒரு சமயம், அன்பு வழின்னு ஒரு சமயத்தை தொடங்கினது எங்கள் தாத்தா வைகுந்தர். அதனால தான் அது இன்னைக்கு வரைக்கும் தொடருது. தொடர்னா இத்தனை ஆண்டுகள் ஆட்சியில் நேத்தான் கட்சியை ஆரம்பித்து ஆட்சியை பிடித்த மாதிரி நீங்கள் பேசிட்டு இருந்தீங்கன்னா சனாதன ஒழிப்புன்னு வேடிக்கையில்ல. 75 ஆண்டு ஆச்சு கட்சி தொடங்கி, 60-50 ஆண்டுகளுக்கு மேலே நீங்கள் தான் அன்றிருக்கிறீங்க. திடீர்னு சனாதன ஒழிப்பு, சனாதன ஒழிப்புன்னா என்ன என்ன பேச்சு? சரி, இந்த தேர்தலில் பாராளுமன்றத்தில் ஒரு தொகுதி கொடுக்கும். சின்ன பசங்க நாங்கள் வந்து 16 தேர்தலில் 22 தொகுதி பொது தொகுதி கொடுத்தேன். 42 தொகுதி ஆதி தமிழ்குடிகளுக்கு, மீதி 2 தொகுதி பழங்குடி மக்களுக்கு, 44 தொகுதி அரசியலமைப்பு கொடுத்தது. நீங்கள் என்ன கொடுத்தீங்க? கம்யூனிஸ்ட் கட்சியாவது மார்க்சிஸ்ட் பார்ட்டி இங்கே நிறுத்தி
ஒருத்தரை ஜெயிக்க வச்சிச்சு பொது தொகுதியில். அப்படியே தான் முயற்சி எடுத்து நான் 22 தொகுதி கொடுத்தேன், 21 16 தொகுதி கொடுத்தேன் பொது தொகுதி. நீங்கள் என்னை பாராட்டணும்னு இல்லை, பெருமைக்கு செய்யலை, என் கடமையாக செஞ்சேன். அப்படியே தான் செஞ்சீங்களா செய்வீங்களா? சும்மா சனாதன ஒழிப்புன்னு வாங்கிட்ட பேசினா அது ஒழிஞ்சிருமா? சாதி ஒழிப்புனா ஒழிஞ்சிருமா? அதுக்கு முயற்சின்னு இருக்குது. அவன் விரும்புவான், அவன் ஏற்றதால் விரும்புவான். பிறப்பின் அடிப்படையில் பேதம் இருக்குன்னு சொல்லுவான், அது அவனுடைய அவன் வேதம் சொன்னது. ஏன் சொன்னது? பிறப்பு ஒக்கும் எல்லாம் இருக்கும், ஏன் வேதம் சொன்னது? அது நான் என் வேதத்தை தான் கடைப்பிடிக்க முடியும். தம்பியின் கருத்தில் உடன்படுறேன், ஆனால் அந்த கருத்தை நீங்கள் வந்து என்னம்மா புதுசாக சொன்னது மாதிரி நினச்சிக்கிட்டு நாங்கள் தான் சனாதனத்துக்கு தர, அதை பேசுகிறதுக்கு உங்களுக்கு கருத்து சரி, பேசுகிறதுக்கு உங்களுக்கு உரிமை தகுதியே இல்லை. ஏன்னா அதுக்கான எந்த முயற்சியும் நீங்கள் இந்த இடத்துல எடுக்கலை. எங்கள் ஐயா ராமதாஸ் கட்சினா பொதுச் செயலாளராக ஒரு தேவேந்தரர் ஒரு ஆதி தமிழ் குடிப்பா ஒடுக்கப்பட்ட தமிழ் குடி தான் இருக்க முடியும்னு சட்ட விதி இருக்குது கட்சியில். இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அண்ணன் வடிவேல் ராவன் தான் பொதுச் செயலாளர். அப்படி ஏதாவது உங்கள் கட்சியில் இருக்காங்க சொல்லுங்கள். இருக்க எதை எதே மாத்துறாங்க, அரசியல் சாசனத்தையே மாத்திரம், பேரையும் மாத்திரம், அப்படி ஒரு விதி இருந்தால் மாற்றுங்களேன். சும்மா அதை சனாதனத்தை ஒதுக்க ஒழிக்க போகிறேன், அதை ஒழிக்க போகிறேன், இதை ஒழிக்க போகிறேன். அந்த தேர்தல் வரும்போது மாணவர் மேலே, மீனவர் மேலே, விவசாயி மேலே, தேர்தல் வந்தால் சிலிண்டர் விலை குறையுது. அப்படின்னா தினம் அடிக்கடி இந்த தேர்தலை ஒரே கட்டமாக நடத்தாமல் இருக்கிறது நமக்கு எவ்வளோ நல்லதாக இருக்குது பாருங்கள். அப்போ ஒவ்வொரு நாள் ஒரு 200 ரூபா குறைப்பான், அடுத்த தேர்தல் கொஞ்சம் 200 ரூபா குறை, அடுத்த அப்படி தான் நடக்குது. அமைச்சர் உதயநிதி அவர்களோட கருத்துக்கு எதிர்வினையாக ஒரு சாமியார் வந்து அவரோட தலைக்கு 10 கோடி அறிவிச்சிருக்காரு, அது பொது வெளியில் மிரட்டுறாரு. இந்த நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? 10 கோடி மேலே கூட தருங்கிறது. நான் கூட சொல்கிறேன் என்ன, 100 கோடி கொடுக்குறேன் அவன் தலையை வெட்டுங்க, அந்த சாமியார் தலையை. ஒரு சாமியாருங்கிறவன் என்னென்ன தம்பி, எல்லாத்தையும் விட்டுட்டு பற்றற்றவன், ஒரு சாந்தமே உருவானவன் தானே. நீ வந்து அவன் தலையை வெட்டிட்டு வா, அவன் நாக்கறதுட்டு வாண்ட, டே நீ கசாப் கிடக்கிறான்டா நாயே, நீ என்னடா சாமியார், நீ ரவுடிப்பய. கருத்து தம்பி உதயநிதி ஒரு கருத்து சொன்னால் நல்ல அதுதான் ஆண்மை உள்ளவனா அவன் கருத்தோட மோதுரா, அதான்டா ஜனநாயகம். இந்த கருத்தில் நான் உடன்படலை. எனக்கு பிறப்பின் அடிப்படையில் பேதம் இருக்குது, மனிதனில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கிறான்னு நீ பேசு, நான் அந்த கருத்தில் உடன்படலை. இது இந்த பிஜேபியில் எந்த கொம்பாதி கொம்பன் வச்சாலும் நான் உடன்பட மாட்டேன். மனித பிறப்பில் மானுட பிறப்பில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாகுபாடு பாற்ற எவனும் என் எதிர்த்தான். எங்கள் கோட்பாடு எங்களை வளர்த்தவன் எப்படி, யார் மேலே கீறினாலும் ரத்தம் ஒன்று தான், ஆக மொத்தம் நீங்கள் நானும் 10 மாதம் தான். எங்களை வளர்த்தவன் பறச்சியாவது ஏதடா, பணத்தியாவது ஏதடா, இலச்சி தோல் எலும்பில் இழுக்கமிட்டு இருக்குதோ, இழக்கமிட்டு இருக்குதோ சிவாக்கிரு, கொஞ்சம் நஞ்சல்ல. பாரதி பாண்டதை விடவா, பாவேந்தன் பாண்டதை விடவா. நீங்கள் வந்து சாமியார்கள் எல்லாம் வருவான், அவனுக்கு சனாதன், அவனுக்கு சாதி மதமும் இரு கண்கள், மதத்தின் வேர் சாதி, அவன் எண்ணிக்கை இவ்வளவுதான். அவன் நாங்கள்லாம் விஆரால் இந்துஸ்ன்னு போய் எங்கள் கூட வேணா அவன் 10 பைசா தரமாட்டான், ஒரு இடத்துல ஒரு 50-500 ஓட்டு கூட வாங்க மாட்டான். அப்போ நாங்கள் போய் ஓட்டு போட வேண்டியிருக்கு, நாடாரு, தேவர், கோனாரு, மரவர், வன்னியர், கவுண்டர், முத்துரையர், தேவேந்தரர், பறையரெல்லாம் நாங்கள் இந்துன்னு கருதி போய் போட்டால் தான். அதனால் அவனுக்கு சனாதனம் வேணும், பிறப்பின் அடிப்படையில் பேதம் வேணும். அவன் தான் சொல்கிறானுங்க, நாயில் கூட இருக்குது, இது பமேரியன், இது அல்சேசன், இது கோல்டன் ரெட்ரீவர், நாயில் இருக்கு. அப்போ மனுஷாவில் இருக்கக்கூடாதா அப்படின்னு, டே நாயே அந்த முன்னாடி நிற்குதுல அதுக்கு நாயின்னு அதுக்கு தெரியாதரா நாயே, அதுக்கு நாயின்னு பேர் வச்சது நான் தான், பன்னிக்கு தெரியாத பன்னியே அது பன்னின்னு நான் தான் பன்னின்னு பேர் வச்சுருக்கேன் மனுஷன். இதுக்கு தென்னை மரம்னு தென்னை மரத்துக்கு தெரியுமா சொல்லுங்க, இது பாம்புக்கு தெரியுமா நான் பாம்பு, அதில் என் பேர் நல்ல பாம்பு அப்படின்னு சொல்லுதா, அது சொல்லி சொல்லி தெரியுமா. இவங்களை மாதிரி ஒரு மனித பிறப்பில் உயர்வு தாழ்வு பாராட்டி தாழ்த்தி சக மனிதனை தன்னை போல எலும்பு நரம்பு சதை ரத்தம் பசி உறக்கம் கனவு கண்ணீர் கொண்ட சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காணுகிறதுக்கு பேர் நோய், மனநோய். அதை தான் அவர் சொல்கிறார் கொடிய வைரஸ்னு. தம்பி சொல்கிறார்ல இந்த டெங்கு மாதிரியே, இந்த கொரோனா மாதிரி இது கொடிய வைரஸ்னு, அதை ஏற்றுக்கிறேன், ஐ அக்ரிட். ஆனால் ஒழிக்க தம்பியினுடைய அந்த கட்சி இருக்குல்ல, அது செஞ்ச முயற்சியை தாங்க, அதை செய்யணும். அதை தம்பி மாமன்னன் படம் எடுத்து பயன் இல்லை, அதில் நீ நடித்து பயனில்லடா தம்பி, நீ செயல்படுத்தணும். போடு 20 தொகுதியில் 2 தொகுதி தென் மாவட்டத்தில் ஒரு தேவேந்திர போடு, இந்த மாதிரி வட மாவட்டத்தில் ஒரு ஆதி தமிழ் குடியை போடு பொது தொகுதியில், அப்போ நீ பேசு. ஆமாம் முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னு நமக்கு வரும். அதை செய்யாமல் பேசிட்டு இருக்கிறது என்ன என்ன, நாம் தமிழர் கட்சி வந்து யாரும் கூட்டணி வைக்க மாட்டாங்க, 24 அப்புறம் நாம் தமிழர் கட்சி காணாமல் போயிட்டு அண்ணாமலை சொல்லிட்டு தம்பியை விடுங்க அண்ணா.
என் பையன் வந்து மாவீரன் பாருங்க குனிய சொன்னான், புள்ள முத்தம் கொடுக்க கூப்பிடாம இருக்குன்னு குனிஞ்சு போன டப்புன்னு ஒரே அடியாக மூஞ்சி அடித்து சிரிச்சுக்கிட்டு அவங்க அம்மாட்டு ஓட்டிட்டான். அப்படி தான் நான் அண்ணாமலை பார்க்குறேன். கொஞ்சம் என் மகன் மாவீரன் கூட கொஞ்சம் பெரிய பையன், பெரிய பையன், பெரிய பையன், புரியுதா? உங்கள் ஆளுகள்கிட்ட கேளு தம்பி, என்கிட்ட எத்தனை தடவை கூட்டி இன்றைக்கி பேசுனாங்கன்னு கொஞ்சம் பேசி பாரு. உங்கள் பெரிய முதலாளியே அனுப்பினதெல்லாம் இருக்குது, கொஞ்சம் கேட்டு பாரு ஆமாவா இல்லையான்னு. இப்போ உங்கள் ஆளுக்கு கூப்பிட்டு தான் இருக்கேன், பேசிட்டுதான் இருக்காங்க. சும்மா தெரியாம சின்ன பிள்ளை எல்லாத்துக்கும் பதிச்சிருக்கு. சின்ன பிள்ளை ஸ்டாலின் ஐயா தான் சொல்கிறாரா, எடப்பாடி ஐயா, மோடி ஐயா ஏதாவது சொன்னாங்கன்னா சொல்லுங்கள், நான் பதில் சொல்கிறேன். தம்பி உதயநிதி, தம்பி இந்த பேர் என்ன, தம்பி அண்ணா, தம்பி இரு தம்பி, இரு தம்பி, இரு தம்பி, இரு தம்பி, கொஞ்ச நேரம் இரு தம்பி, பேசிட்டு இருக்கும்ல பெரிய மனுஷங்க என்னன்னு சொன்னேன். அந்த அந்த என் தம்பி அமீர் எடுத்த படத்தில் பருத்தி வீரன்ல போடா போடா ஊரில் ஏதாவது பெரிய மனுஷன் தான் அனுப்பி விடுறேன். அது மாதிரி அவர் எதோ சொல்கிறாரு. தம்பி சனனா சனாதனத்தை கையில் எடுத்ததில் நீட்டு நீட்டு ஒழியதில் இல்லை. அதை யார் பிடிச்சிக்கிட்டு அரசியல் செய்கிறான்னு பாருங்க. திமுக இல்லை, பிஜேபி. அவன் சும்மா என்ன செய்யணும் தெரியாமல் திக்கும் காடிக்கிட்டு இருந்த போனதும் தம்பி ஒரு பந்தை போட்டு விட்டான். அவன் ஆள் ஆளுக்கு அடித்து விளையாடிட்டு இருக்கான். அவனுக்கு அதான உயிர் கொள்கை. அவன் மதத்தின் வேறு சாதியில் இருக்குன்னு நம்புகிறான். சாதியின் தலை மதம், அந்த மதத்தின் தலைவன் கடவுள். நீங்கள் அண்ணல் அம்பேத்கர் வந்து தெளிவாக எழுதியிருக்காங்க, நீங்கள் இதை படிங்க. என்ன சொல்கிறாருன்னா, பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற இந்த வர்ணாசிரம கோட்பாடுங்க, சனாதன கோட்பாடுங்கிறது 3000 ஆண்டுகளை தாண்ட அந்த நிலத்தில் இருக்குது. ஆரியர்கள் வருகைக்கு பிறகு முதல்ல மனிதரை நம்ம வந்து பிரித்து போட்டால் அதை நம்ம நம்பலை, எதிர் கிளர்ச்சி பண்ணோம். அப்போ அதை நம்ப வைக்க மதத்தை உருவாக்குனாங்க. மதத்தை நம்ப வைக்க கடவுளை கொண்டு வந்தோம். கடவுளை நம்ம இல்லைன்னு இருக்கும்போது கடவுளை நம்ப வைக்க வேத இதிகாச புராணங்களை உருவாக்கினார்கள். நாம் நம்பினோம், அடிமையானோம். எழுதியிருக்காரு நான் ஏதோ பெரியாரை ஏற்றி பேசி அவமானப்படுத்திட்டேன், அசிங்கப்படுத்திட்டேங்கிறாங்க. இதை விடவெல்லாம் பெரியாரை அசிங்கப்படுத்துறதுக்கு கவலைப்படுத்துக்காத இருக்கா? பெரியாரை பற்றி ஐயா கருணாநிதி கடந்த காலங்களில் பேசுனது, நான் இன்னும் இழிவாகவே பேசலை, பேசுகிறதே இல்லை. ஏன்னா நான் கடந்து வந்த பாதை அது, நான் நடந்து வந்த பாதை இது, வழிநடத்தும் பாதை எனக்கு தெளிவான புரிதல் இருக்குது. பக்குவப்பட்ட இடத்துல இருக்க என்னை வளர்த்து என்னை உருவாக்கின தலைவன் அப்படி. அது திமுக இருக்கவங்க பேசுகிறாங்க, சரி வழி இல்லை. இவருக்கு என்ன, இவருக்கு என்ன, வேறு தெருவில் வந்து கையேந்தி நிற்கிறேன். ஆனால் உள்ளு ஒரு தெருவில் இருக்கேன், ஏதாவது பேசினாதான். இப்போ சனாதனத்தை பற்றி தம்பி பேசிட்டாரு, ஐயா அழகிரி பேசுகிறாரு. உங்கள் தலைவருடைய ஸ்டாண்டர்டில் உங்கள் தலைவர் இருக்கார்ல ராகுல் காந்தி, அல்லது உங்கள் அம்மையார் சோனியா காந்தி, இல்லை மத்திய காங்கிரஸ் தலைவர் அங்கே இருக்க தலைவர், அவருடைய நிலைப்பாடு என்ன? சரத்பவர் ஏற்றுட்டாரு, உங்கள் கூட்டணி இருக்க எல்லோரும் ஏற்றுட்டாங்க. உங்கள் தலைவர் ஒருத்தர் இல்லை, நான் சனாதனத்தை கோட்பாடை ஏற்க முடியாது, எதிர்க்கிறேன். பிறப்பின் அடிப்படையில் எப்படா மனிதனை உயர்வதால் பாராட்டுவேன்? எங்கள் தாத்தா ரட்டமலை சீனிவாசன் பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற இந்த வர்ணாசிரம கோட்பாட்டுக்கு எதிராக ஒரு கோட்பாட்டை நீ உருவாக்கிக் கொள்ளவில்லை என்றால் உனக்கு கடைசி வரை விடுதலை இல்லைடான்ற. அதனால தான் நாங்கள் சொல்லுவோம், இந்த இவர் சொல்கிற இந்து தர்மமே பிறப்பின் அடிப்படையில் பேதம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். தலையிலிருந்து பிரம்மன், தலையிலிருந்து பிராமணன், தோலிலிருந்து சத்திரியன், தொடையிலிருந்து வைசியன், காலிலிருந்து சூத்திரன், பஞ்சமன் ஒருத்தருக்கான், அது நாங்கள் ரொம்ப ஒடுக்கப்பட்டது. பஞ்சம நிலம்ல இருக்கல, பஞ்சமி நிலம், பஞ்சமன். இந்த பாரதிகிட்ட போய் பாரதி கனகலிங்கத்துக்கு பூணூலை போட்டு விட்டான். சனாதனத்தை ஒதுக்க பேசுகிற ஆளுக்கு என்ன பண்ணாங்கன்னு பாருங்கள். பார்ப்பனன் சாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாடினவொடனே நீ பாப்பானு சொல்லி கொடுத்தான். அவன் செஞ்ச வேலை கனகலிங்கங்கிற பறையனை கூப்பிட்டு பூணூலை போட்டு இன்னிலேருந்து நீ ஐயாண்டா போடான்னா, அது சனாதன ஒழிப்பு. ராமானுஜர் பிராமணர் கோயில் நிலவு போராட்டம் நடத்துகிறாரு. எல்லா தாழ்த்தப்பட்ட மக்களையும் பறையிறு, தேவேந்திரர், சாணார் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகும்போது எவனும் உள்ளே நுழைஞ்சா அதான் நுழைஞ்சா மாதிரி மீனச்சம்மன் கோயிலில் தான் வைத்தியநாதர் போகிறாரு. அதான் இதான்றா வைத்தியநாதர் ஐயர் கூட்டிட்டு போகிறாரு. ஒரு பையன் ஆதரிக்கணும், எனக்கு ஆதரித்த ஒரே ஒரு மகன் எங்கள் தாத்தா தெய்வ திருமான் முத்துராமலிங்க தவிர, ஐயரை கூட்டிகிட்டு போங்க வர்றான்னு பார்க்குறேன், நான் கூட வர்றேன்னு. அதெல்லாம் சனாதன ஒழிப்பு முயற்சி. நீங்கள் அப்படி ஒன்றும் பண்ணலையே. நான் சிறப்பால் இஸ்லாமியாக இருந்தாலும் வந்து எனக்கு வந்து கோயில் கட்டியிருக்காங்க, அதனால் இதுதான் சனாதனம் அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவ சொல்லியிருக்காங்க. அது சனாதனம் இல்லை, அது மாட்டுச்சானது. ஏங்க, ஒரு பெண் வந்து தனக்கு கோயில் கட்டி வணங்குறாங்கிறத ரசித்தா அது என்ன மனநிலை? இதுதான் சனாதனம்னு அந்த அதை ஏற்கிறீங்களா?
உங்கள் கோயில் கட்டி வழிபடுற துதிப்பாட்டு முறையை நீங்கள் வணக்கம் மதிக்கிறீங்களா? ஏற்கனவே இதெல்லாம் என்ன பேசுறதுங்களா? தமிழ் மக்களின் அறியாமையை அறிவு கட்டத்தனத்தையும் காட்டுது, முட்டாள்தனத்தையும் மூடத்தனத்தையும் காட்டுது. இதெல்லாம் கொடுமை இல்லை. இவங்க என்ன கோயில் கட்டினது சனாதனம், அப்போ அதை ஏற்கிறீங்க? இப்போ ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு காலக்கழுவி நாங்கள் குடிக்கணும், உங்கள் காலில் விழுந்து கும்பிடணும், உங்கள் கோயில் கட்டி வணங்கணும். இது எவ்வளோ கொடூரமான மனநிலைன்னு பாருங்கள். அதை குஷ்பு அவர்கள் பேசுகிறது எவ்வளோ வழியாக இருக்குதுன்னு பாருங்கள். படித்தவங்க இந்த தலைமுறையில் நீங்கள்லாம் வந்து அரசியல் செய்ய வரும்போது எப்படி நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? ஏன்னா கோயில் கட்டி கும்பிட்டது தான் சனாதனம்னா, அப்போ அந்த கோயில் இடிக்காமல் விட்டது எங்களுடைய பெருந்தன்மை தானே, எங்கே இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் கொடுமை இல்லையா? அப்படி பேசுகிறது நீங்கள் எப்படி ரசிக்கிறீங்க? நீங்கள் சனாதனம் பேசுகிறாங்க, கோயிலில் இருக்கிற காசு மட்டும் உங்களுக்கு தேவை, கோயிலோ இல்லை சனாதனமோ தேவையில்லையா? காசு போட்டவன் நான் தானே, அதனால் உரிமையோடு எடுக்கிறேன். வீட்டில் உண்டியில் போட்டு சாமிக்கிறோம், வங்கியில் சாமிக்கிறோம், அது மாதிரி கோயில் உண்டியில் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குன்னு போட்டு சாமிக்கிறோம், அதை எடுக்கிறான். தம்பி கடவுளுக்கு எதுக்கு தம்பி காசு? காந்தி படம் போட்ட காசு எடுத்து கடத்தருவில் கள்ளம் டாங்கிட்டு போகிறதா? அதை சேமித்து எடுத்து மக்கள் நலத்திட்டத்துக்கு பயன்படுத்துகிறோம். அதுலேயும் சந்திரபாபு நாயுடு மாதிரி தலைவர்கள், மாவட்ட ஆட்சியர்கள், அந்த அமைச்சர்கள் கூட்டத்தில் இந்த ஆண்டு திருப்பதியில் வசூல் அதிகம்னா அவர் பேசவே இல்லை, மகிழ்ச்சி அடையவே இல்லை. பாருங்கள் அவரை பாருங்கள், மகிழ்ச்சி அடையவே இல்லை, அப்படியே அமைதியாக இருந்து பேசுகிறாரு, ரொம்ப வருத்தமாக பேசுகிறாரு. மற்ற ஆண்டுகளையும் இந்த ஆண்டு அதிகமாக கோயிலில் வசூல் வந்திருக்கு அப்படின்னா ரெண்டு தான் நடக்கணும், மக்களுக்கு கஷ்டங்கள் அதிகரிச்சிருக்கணும், இல்லைன்னா ஊழல் லஞ்சம் பெறவன் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கணும். கஷ்டம் அதிகரித்தா இந்த கஷ்டத்தை தீர்க்கணும்னு மக்கள் வேண்டி காசு போட்டிருப்பாங்க, இல்லைன்னா அதிகப்படியாக ஊழல் லஞ்சம் பெற்று கொள்ளையடித்தவன் அதில் கடவுளுக்கு பங்கு கொடுத்துருப்பான். இது ரெண்டுமே நம்ம தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றுன்னு பேசுகிறாரு. அப்படி தான் சிந்திக்கணும் ஒரு தலைவனுங்கிறவன். அதனால் கோயில் உண்டியல் உண்டியல் நான் தம்பிகிட்ட கேட்குறேன், தம்பி நீங்கள் தானே கேள்வி கேட்டது. 1100 சிலைக்கு மேலே நம்ம நாட்டிலேருந்து கலவு வர 1000 கோடிக்கு மேலே சொல்கிறாங்க. கோயிலை திறக்கிறது யார், பூட்டுறது யார் தம்பி? நடை திறக்கிறது, நடை சாத்துறது, அண்ணன் கேட்குறதுக்கு பதில் சொல்லு, யார் செய்கிறார்? பிராமணர் பூட்டு அங்கே இருக்குது, சாவி ஆட்டுறது உங்ககிட்ட இருக்குது, உங்களுக்கு தெரியாமல் கோயிலில் சில கலவு இல்லை தம்பி, போயிருதா? நேற்று இருந்த சிலை நான் உள்ளே வர முடியாது, தொட்டு குழுவாட்டி தினம் கழுவி நெய் வைத்தியம் பால் வைத்து பாலாபிஷேகம் பண்ணி பூவை தூவி பூஜை பண்ணுறது நீங்கள் தானே. நேற்று இருந்த சிலை இங்கே இல்லை, ஏதோ நடந்துருச்சு அப்படின்னு உடனே காவல் நிலையத்தில் நீங்கள் பதிவு பண்ண குற்ற வழக்கு என்ன? ஏதாவது ஒன்று இருக்கா தம்பி? உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல இந்த இடத்துல சிலை இல்லைன்னு, ஏன் சொல்லலை? அப்போ கோயிலை உடச்சி உள்ள வந்தானா, ஏறி குதிச்சு வந்தானா? சிலை எப்படி உங்களுக்கு தெரியாமல் வெளியில் போகும்? ஒரு சிலை ரெண்டு சிலைன்னா பரவாயில்ல, எத்தனை ஆயிரக்கணக்கான சிலை, சிலையை கலடுல அந்த திறத்தை பிடிச்சாலும் பொன் மாணிக்கவே இல்லை, அவனை என்ன பாடுபடுத்தினீங்க நீங்கள்? அதெல்லாம் வந்து தம்பி அது மாதிரி தான். இப்போ இவங்ககிட்ட இருந்து எங்கள் ஐயா கவிப்பேரரசு வைரமுத்துக்கு பண்ணதான், ஊரையெல்லாம் காப்பாற்றும் தாண்டவன் கோனே, முதல்ல உண்டியலை காப்பாற்று தாண்டவன் கோனே, காடு மேட கடவுள் காக்கும் தாண்டவ கோனே, முதல்ல கடவுள் சிலையை காப்பாற்று தாண்டவ கோனேன்னு பண்ணார். அதை தான் திருப்பி ஒரு தடவை பாட வேண்டியிருக்கு. அது சும்மா அவங்க சொல்கிறாங்க, அது என்னென்ன கோபத்தில் சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ இதெல்லாம் வேணாம்னா இப்போ எதுக்கு சாமிக்கு பேரால சாமியே வேணாங்கிறீங்க? சாமி பேரால வர்ற காசை மட்டும் நீங்கள் எடுத்து இதுக்கு எடுத்துக்கிறீங்கன்றாங்க. சாராய கடை நடத்தி ஒரு வசூல் ஃபேக்டர், ஒரு பக்கம் வசூல் எடுக்கிற மாதிரி பக்தியை வச்சு ஒரு வசூல் எடுத்துக்கிறது தான். அது ஒரு போதை, இது ஒரு போதை, மதம் ஒரு போதை, சாதி ஒரு போதை, எல்லாத்தையும் தாண்டி ஒரு போதை இருக்குது, புகழ் போதை. அதனால தான் தம்பி உதயநிதியெலாம் பெரியாருக்கு இணையாக ஒப்பிடுறதுக்கு காரணம் அதுதான். அப்படி பேசியாவது ஒரு சீட்டு வாங்கிட முடியாதா? அதுதான்.